கொல்லிமலையோட என்ட்ரில் நம்ம என்ட்ரு ஆயாச்சு. இங்கேருந்து நம்ம பயணத்தை தொடங்கும் போது அங்கே ஒரு கூகுள் மேப் போட்டோம். கொல்லிமலை இந்தியாவின் தெற்கு பகுதியில் தமிழ்நாட்டில் ஒரு நடுப்பகுதியில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது 1000 முதல் 1300 உயரம் மலை தொடர்ச்சின்னு சொல்கிறாங்க. 250 சதுர கிலோமீட்டரு இந்த உயர்ந்த சிகரம் 4,663 அடி ஆகும். இது வேட்டக்காரன் மலைன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க மக்களே. அங்கே இலக்கியங்களில் இது இடம்பெற்றிருக்கு. மணிமேகலை, சிலப்பதிகாரம், புறநானூறு, ஐங்குறு நானூறு இந்த மாதிரி இதில் கூட இந்த கொல்லிமலை வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. கொல்லிமலையானது சுவேத ஆறு, வசிட்ட நதி போன்ற சிற்றாறுகள் இருக்குது. இங்கே வந்து தேனு, கரடி, காட்டு பன்றி போன்ற விலங்குகள்லாம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு அமைப்பான இந்த பக்கம் துறையூர், அதாவது பச்சைமலை அந்த சைடு ரெண்டாக பிரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏன் பேர் கொல்லிமலை அப்படின்னு சொல்லி பேர் வந்ததுக்கு காரணம், இந்த மலையில் வந்து கொல்லும் சூர் வாழ்ந்ததால் இம்மலைக்கு கொல்லிமலை அப்படின்னு பேர் வந்திருக்கிறதாக நினச்சிக்கிறாங்க மக்களே. மேலும் நிறைய சித்தர்கள்லாம் இங்கே வாழ்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அது நம்ம பார்த்ததில்லை. இப்படியோ கொல்லிமலையோட டாப்பில் வந்துட்டோம். சார் வணக்கம் சார். அப்போ நம்ம சார் வந்தாங்க. அப்படி சுற்றி மேலே ஏறி நின்றுட்டு கொல்லிமலையை டாப்பிலேருந்து நல்ல வீடியோ எடுத்துலாம் போட்டாச்சு மக்களே. தொடர்ந்து நின்றுங்கள். இந்த மாதிரி சுற்றுலாத்தலத்தை நல்ல விவரமாக அடுத்த காணொலியில் காணலாம். கடைசி பெண்டான 70-70 அடைஞ்சாச்சு. கொல்லிமலையோட ட்ரிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுங்கள். மலைப்பகுதியில் ஒரு ரைடிங் போய் அந்த சுவாசத்தை சுவாசிக்கிறது அழகான ஒரு புத்துணர்ச்சி. இந்த வீடியோவில் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம், இன்னொரு வீடியோவில் நிறைய போடுவோம். நம்மளுடன் இணைந்திருங்கள். பை GSP.